நல்லா க்ளைம் பண்ணிட்டு ரெண்டு டைம் க்ளைம் பண்ணிட்டுனா நல்லாயிருக்கும். நல்லா கொழுப்பாக இருக்குது வான்கோழி இறைச்சி. ஓகே, இதை நல்லா குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். எடுத்து போட்டுக்கலாம் சேஃப். இங்க வாங்க சேஃப். உப்பு போட்டு கிண்டிட்டு இருக்க. கருவேப்பிலை அழகாக மசாலா எல்லாம் போட்டு இறைச்சியை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தோம் பாருங்கள். அழகாக உப்பு பிடிச்சிருக்கு, மசாலா எல்லாம் நீட்டாக பிடிச்சிருக்கு. அது உள்ள போட்டு நம்ம அழகாக போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துடலாம். ஓகே, நம்ம இந்த இறைச்சியை வேக வச்ச அந்த தண்ணி சூப்பு மாதிரி அழகாக இருக்குது. அதே நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீட்டாக அதில் பாருங்கள், அதுலேருந்து உள்ள கொழுப்பு நெய் எல்லாமே மேலே அழகாக இருக்குது. அவனுக்கு எங்க ஆளுக்கு அது வேற போறாம அண்ணன் எங்க அண்ணன் மற்றவர் சொல்லியா எனக்கு அங்க கதிரவன் இருக்கான். நீ இங்க எங்களை எல்லாம் பார்க்க மாட்டேன். சரி, அடுத்து பொன்னி அரிசி பொன்னி சுட சுட வான்கோழி இறைச்சி ஆகா. ஓஹோ, நீ ஃபுல்லாக தட்டலாமே தின்னுலாம். போட்டு விடுப்பா இறைச்சி. ஓகேப்பா, சாப்பிட்டு ரெண்டா போட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி கல்ச்சர். இன்றைக்கி வான்கோழி அழகாக நீட்டாக நல்லா எவ்வளோ வேக வைக்க முடியுமோ அவ்வளோ வேக வச்சு அழகாக மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி சமையல் போட்டிருக்கோம். இதை சாப்பிட்டு பார்க்க போகிறோம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறோம். சரியா, நீங்கள் கமெண்ட்டில் என்ன வேணாம்னு பேசிக்கணுங்க, பரவாயில்ல. சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறோம்.